வெல்கம் டு கோலிவுட் 360. இயக்குனர் மோகன் ராஜாவோட பெஸ்ட்டு படம் அப்படின்னு பற்றி சொன்னீங்கன்னா தனி ஒருவன் சொல்லிட்டு யோசிக்காமல் ஒரு நடியில் சொல்லிடலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து தன் நடிப்பால் அசத்தியிருப்பார். ஸ்டைலிஷ் வில்லனாக அரவிந்த் சாமி வந்து இந்த ப்ளே பண்ணியிருப்பார். துடிப்பான ரோலில் நயன்தாரா, அக்மார் கமர்ஷியல் மெசேஜ் தர, இந்த ரெண்டும் கலந்த படமாக இந்த படம் இருந்திருக்கும். சில மாதங்களுக்கு முன்பே தனி ஒருவன் ரெண்டாம் பாகம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவதாக மோகன் ராஜா சொல்லியிருந்தார். முதல் பாகத்தை விட பல மடங்கு த்ரில்லாக எடுக்க போவதுதான் இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தார். இது இருக்கும் இந்த விஷயம் அறிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா சம உற்சாகத்தில் இருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 2021 பிப்ரவரியில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. வில்லன் வேடத்தில் யார் யூஸ் பண்ணலாம்? அரவிந்த் சாமி பார்த்தீங்கன்னா போன பாகத்திலே அவரோட கதையை முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு வில்லனை தான் இந்த படத்தில் கூட்டின்னு வரணும் அப்படின்றாலும் பாலிவுட் படத்தில் உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிற ஆளை தான் கூட்டின்னு வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரவியோட நண்பராக இருந்த ஹரீஷ் உத்தமன், கணேஷ் வெங்கட்ராமன் போன்றவர்கள்லாம் அவங்களோட கதாபாத்திரத்தை வந்து இன்னும் மெருகேற்றி தரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குது. தனி ஒருவனோட நல்லா இருக்கா அப்படி இல்லைனா தனி ஒருவன் இதுவும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. கம்பேர் பண்ணும்போது இது தரமாக இருந்தால் மட்டும்தான் இந்த படம் தனி ஒருவனே மிஞ்சும். அந்தளவுக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க.